வணக்கம் நண்பர்களே இந்திய தென்றலினுடைய ஒன்பதாவது பகுதி என்னன்னு பார்க்கலாம் சென்ற கதை பகுதியில் பழைய விஷயங்களை எல்லாம் பிரசாத் நினச்சிக்கிட்டே வர்றான் அப்படி நினைச்சிட்டு வர்றப்ப அந்த லக்ஷ்மனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே சொர்ணாவோட வீடு வந்துடுது இங்க வந்து பார்த்தா அந்த பாம்பு வந்திருக்குன்னு சொன்னீங்கல எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பாம்பு உள்ள வருது அப்படின்றத இப்போ கதைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு பேரும் சொர்ணாவோட வீட்டுக்கு வராங்க சொர்ணா போயிட்டு அவளோட ஸ்கூட்டியை நிறுத்திட்டு பிரசாதோட காரை எங்க நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரா கார்லேருந்து இறங்கின பிரசாத் சட்டையை வந்து இன் பண்ணிகிட்ருக்கான் அதை பார்த்துட்டு சொன்ன சொல்றா போதும் போதும் மாப்பிள்ளை மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ரெண்டு பேருமா வராங்க வீடாக அது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்க சொர்ணாவோட அப்பா பேரு ராஜவேலு அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் என்ன பிஸ்னஸ்னால் இந்த கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுறவர் அவங்க அம்மா வந்து ஒரு மார்வாடி பொண்ணு நார்த் சைடு ரெண்டு பேரும் வினோதமான கலவை இவங்களுக்கு பிறந்தவ தான் சொர்னா ஒருவேளை இதனால தான் சொர்ணா இவ்வளோ தைரியமா இருக்காளா அப்படின்னு நினச்சிக்கிட்டே பிரசாத் உள்ள நடந்து வந்துட்டு இருக்கான் வீடு அப்படியே பல பலன் இருக்குது ஃபுல்லாக மேல்நாட்டோட தாக்கமாக இருக்குது அவரே கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்போ அவரோட வீடு எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்ல தேவையில்ல பிரசாத் அந்த வீட்டை பார்த்து ஆச்சரியத்தோடவே உள்ளே நடந்து போயிட்டுருக்கான் உள்ளே நடக்கிறப்பவே எதிரில் அவள் அப்பா யார் சொன்னாவோட அப்பா வராரு வெல்கம் மிஸ்டர் பிரசாத் ஓம் வெல்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வராரு பிரசாத் அவரை பார்த்து குட் மார்னிங் சார் அப்படின்றதுக்கு அவங்க அப்பா வெரி குட் மார்னிங் உட்காருங்க அப்படின்னதும் பிரசாத்தும் கொஞ்சம் தயக்கத்தோட உட்கார்றான் அப்போ வந்து சொர்ணா சொல்கிறேன் டேட் இவர் தான் என்னோட உட்பி மிஸ்டர் பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிரிக்கிறார் அதுக்கு அவங்க அப்பா வெரி க்ளாட் டு யூ மிஸ்டர் மிஸ்டர் அப்படின்னதும் சொர்னா சொல்றா பிரசாத்னு சொன்னேன் அப்படின்றதுக்கு இவர் ஆ பிரசாத் பிரசாத் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா சொர்னா அப்படின்னதும் பிரசாத் ஐசி அப்படின்றான் அப்ப சொர்ணாவோட அப்பா சொல்றாரு ஏதாவது சாப்பிட கொண்டு வாமா அப்படின்றதும் சொர்ணா கேட்குறா பிரசாத் என்ன சாப்பிட்ற எங்க வீட்டில் பாதாம் கீர் நல்லா இருக்கும் அம்மாவோட தயாரிப்பு சாப்பிட்றியா அப்படின்றதும் பிரசாத் வித் பிரஷர் அப்படின்றான் இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சொர்ணா அப்படியே உள்ளே போகிறா சொர்ணாவோட அப்பா கேட்குறாரு இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்றதுக்கு இவன் சொல்கிறான் சொர்ணா சொல்லலையா நான் இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமராக மித்வல் டாட் காம்ல ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு அவர் மித்வல் டாட் காம் அப்படின்றதுக்கு இவன் சொல்கிறான் ஆமாம் ஒரு இன்டர்நெட் பத்திரிக்கை லிட்ரேச்சர் பொலிட்டிக்ஸ் ஜியாகிரபிக்கு பல பத்திரிக்கை இருக்குது மித்தாலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உலகத்துலேயே இது ஒன்று தான் அப்படின்றதுக்கு அவர் ஐசி மித்தே ஒரு ஏமாத்தி வேலை தானே அப்படின்றதுக்கு இவன் சொல்கிறான் அது அவங்க அவங்க அபிப்பிராயத்தை பொறுத்தது சார் அப்படின்றதுக்கு அவர் கேட்குறாரு உங்கள் கருத்து என்ன அப்படின்னதும் பிரசாத் சொல்றான் ஒரு சத்தியம் இல்லாத ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் ரொம்ப நாளைக்கு சொசைட்டியில் இருக்க முடியாது சார் அப்படின்றதுக்கு அவர் சொல்றாரு ஸோ இருக்குன்னு சொல்றீங்களோ அப்படின்றதுக்கு இவன் இருக்கலான்னு சொல்கிறேன் அப்படின்றான் உடனே அவர் ரொம்ப சாமர்த்தியமான பதில் ஆமாம் சொர்ணா இந்த மாதிரி துளி துளிக்கூட கேர் பண்ண மாட்டலே உங்கள் கூட மட்டும் எப்படி பழகுறா அப்படின்றதுக்கு பிரசாத் சொல்கிறான் இதை நீங்கள் அவகிட்ட தான் கேட்கணும் எது எப்படியோ சொர்னாவோட தைரியம் இந்த சென்னைக்கே பிரசித்தம் ரொம்ப போல்டான அவளோட டெசிஷன்ஸ் அதை அவள் சந்திக்கிற விதம் எல்லாமே ஒண்டர்ஃபுல் ஈவன் என் வரையில் அவளே ஒரு மித் தான் அப்படின்னதும் இவர் சொல்கிறாரு போச்சுடா இது மட்டும் அவள் காதில் விழுந்தது உங்களை தொலைச்சிடுவா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நிறையா பூ வச்சுக்கிட்டு நெத்தி கொள்ளாத பெரிய பொட்டு வச்சுட்டு பட்டு சரசரக்க அவங்க ரெண்டு பேருக்கும் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க சொர்ணாவோட அம்மா அவங்க பேர் பாய் அவங்கள பார்த்துட்டு இவன் சொல்கிறான் நமஸ்காரம் மேடம் அப்படின்றதுக்கு அவங்க மேடமா அத்தைலாம் சொல்லுவாங்க அவங்க கல்ச்சரில் அப்படின்னு அவங்க பேசுகிறப்பவே ரொம்ப உறவோடு பேசுகிறாங்க அதை கேட்டுட்டு பிரசாத் அப்படியே நெகிழ்ந்து போயிடுறான் அதுவுமே பதில் சொல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு சொர்னாவோட அப்பா சொல்கிறாரு பதில் சொல்லுங்கள் பிரசாத் அப்படின்றதுக்கு பிரசாத் சொல்கிறான் என்னத்தான் சார் சொல்ல நீங்களாம் இவ்வளோ ஓப்பனாக இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருந்துட்டா காதல் பிரமாதமாக வாழும் அந்த சொசைட்டிலாம் அம்பிகாபதி அமராவதி கதைகளுக்கெல்லாம் இடம் இல்லாமல் போகிறோம் அப்படின்னு இவன் நிஜமாலுமே ஊருகி போய் பேசுகிறான் அப்போ ராஜவேல கேட்குறாரு ஆமாம் உங்கள் ஃபேமிலி எப்படி அப்படின்றதுக்கு இவன் சொல்கிறான் உங்களுக்கு அளவுக்கு விசாலமான மனசு கிடையாது சார் இப்போ தான் எங்கள் காதலுக்கு மூல சம்மதம் கிடச்சிருக்கு அப்படின்றத அவர் ஐசி அப்படின்றதுக்கு இவன் சொல்கிறான் ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்றதும் சொர்ணா இடையில வந்து எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்றா இவன் எந்த விஷயத்த சொல்ல வரேன்னா அந்த நாகதோஷம் இவன் ஜாதகம் இருக்குல்ல அதை பற்றி சொல்ல வர்றப்போ தான் சொர்ணா இவனை பார்த்து சொல்கிறா நீ எந்த உண்மையையும் சொல்ல வேணாம் பிரசார் அது உண்மையும் கிடையாது ஜாதகமாக தோஷமா முட்டாள்தனமாக இல்லை பிரசாத் உனக்கு திரும்ப திரும்ப அதையே பேசுறியே அப்படின்றதுக்கு சொர்ணாவோட அப்பா கேட்குறாரு என்னம்மா ஜாதகம் தோசை நிக்கிட்டு என்ன அப்படின்றது பிரசாத் சொல்கிறான் அது ஒன்றும் இல்லை சார் என் ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கான் அது என் மனைவியாக வரப்போறவளையும் கொண்டுடன்னு ஜோசியர் ஒருத்தர் சொன்னார் அப்படின்றது சொர்ணாவோட அப்பா ரொம்ப கேஷுவலா ஐ சி அப்படின்றாரு அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது என்ன சார் உங்களுக்கு அதிர்ச்சியாக இல்லையா அப்படின்றதுக்கு அவரு ஓஹோ இதுக்கு அதிர்ச்சி அடையணுமாக்கும் அப்படின்றாரு அவர் ரொம்ப கேலியாக கேட்குறாரு பிரசாத்க்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அவரை பார்த்து இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் பொண்ணு அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப புரட்சிகரமான எண்ணம் கொண்டவங்களா இருக்காங்களே என்ன ஒரு தெளிவு என்ன ஒரு திடப்பாடு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவரை பார்த்து கேட்குறான் அப்போ உங்களுக்கும் நம்பிக்கை இல்லையா சார் அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறாரு இந்த பாம்பு தோஷம் அது இதுன்னு யார் பேசினாலும் கோபம்தான் வருது மிஸ்டர் பிரசாத் எனக்கு என்ன ஆச்சரியம்னா நீங்களும் இதை பேசுறது தான் பகுத்தறிவுங்கிறது எதுக்கு இருக்குது மிஸ்டர் பிரசாத் அப்படின்றப்ப சொர்ணாவோட அம்மா சொல்கிறாங்க எனக்கு கூட ஜோசியம் ஜாதகத்தில் நம்பிக்கை இருந்துச்சு கொஞ்சம் ஆனால் இவரை கல்யாணம் பண்ணதும் நான் மாறிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சொர்ணா சொல்கிறா பாதாம் கீரை சாப்பிடு பிரசாத் அம்மாவோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அம்மாவை சொன்னா பார்க்குறா அவங்க அம்மாவோட பார்வையில் மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு பாவனை தெரியுது பிரசாத்தும் பாதாம் கீரை எடுக்கிறான் ஏடேடாக இருக்கவும் அதை அப்படின்னு ஊதுறான் அப்படி அவன் ஊதி முடிக்கிறப்பவே அப்படின்னு ஒரு சத்தம் இவன் சட்டனை நிமிந்து பார்க்குறான் என்ன பிரசாத் அப்படின்னா அவங்க அப்பா கேட்குறாரு அதுக்கு இவன் இல்லை இஸ்னு ஒரு சத்தம் கேட்கல அப்படின்றதுக்கு அவர் இஸ்னு சப்தமா இல்லையே அப்படின்றாரு இவன் மறுபடியும் பாதாம் கீர் குடிக்கிறதுக்காக வாய் பக்கத்தில் கொண்டு வரப்ப அப்படின்ற சத்தம் எல்லாருக்குமே கேட்குது உடனே அவங்க அப்பா ஆமாம் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க முடிஞ்சே ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க எங்கே இந்த சத்தம் வருது அப்படின்னு எல்லோரும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு சத்தமே இல்லை பிரம்மையா இல்லை எங்கேருந்தாவது குழாயில் காற்று வருதோ அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் இருக்கு ராஜவேலும் திரும்ப சத்தம் வருதா அப்படின்னு காதை கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு சொன்னாவும் சுற்றி வந்துகிட்டே இருக்கா எங்கே எங்கே அப்படின்னு தேடி நடந்துகிட்டே இருக்கிறப்ப ஒரு இடத்துல அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னுடுறான் ஹாலில் இருந்த ஒரு நவீன ரக சிலையில் கழுத்தை அப்படியே சுற்றிக்கிட்டு அந்த சிலையோட கழுத்தை சுற்றிக்கிட்டு பண்ணையிலேருந்து தொலைஞ்சி போச்சுல அம்மா பாம்பு அதனால ஒரு கை அகலத்துக்கு படம் எடுத்துக்கிட்டு வெறி மின்ன நாக்கை நீட்டிக்கிட்டு இருக்குது ராஜவேலுவும் பார்த்துடுறாரு மை குட்னஸ் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றாரு சொர்ணா அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டுருக்கா பிரசாத் சொல்லவே தேவையில்லை நொறுங்கி போய் ஏதோ சோளக்காட்டு பொம்மை மாதிரி அப்படியே வெறிச்சு பார்த்துட்ருக்கான் லக்ஷ்மி பாய் அவர் சொர்ணோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க புடவையோட முந்தானை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு அதிர்ச்சியோட உச்சியில் அப்படியே விற்கிட்டு போய் நின்றுட்டுருக்காங்க ராஜாவடம் துப்பாக்கி எடுத்துகிட்டு வேகமாக ஓடி வந்து குறிப்பாக்க ஆரம்பிக்கிறார் சொர்ணா அதை பார்த்துட்டு ஓடி போயிட்டு நோடாடி அப்படின்னு கையை தட்டி விடுறா அதுக்கு அவங்க அப்பா விடுமா எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டுக்குள்ளே வரும் இந்த தோட்டக்காரங்க என்ன பண்ணுறாங்க ஆறுமுகம் மாடசாமி அப்படின்னு இவர் கடந்து கத்திட்டு இருக்காரு சொர்ணா வந்து இல்லப்பா சுடாதீங்க அப்படின்ட்டு பிடிச்ச அவரை தடுத்துக்கிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மோதிக்கிட்டு இருக்கவும் பிரசாத்தோட கவனமும் அவங்க அம்மா லக்ஷ்மி கவனமும் இவங்க பக்கமா திரும்புது ஒரு வழியா சொர்ணா அப்படியே துப்பாக்கியே கீழே தட்டி விட்டுடுறா சொர்ணாவோட அப்பா ஆறுமுகம் மாடசாமி அப்படின்னு கடந்து கத்திட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க ஆனா அந்த சிலையில அவ்வளோ நேரம் இருந்த பாம்பை இப்ப காணும் பாம்பு எங்க போயிருக்கும் அப்படின்றத வர்ற பகுதிகளில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் சந்திப்போம் டாட்டா